அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் சின்னப்பா என்பவர் போட்டியிட்டார். இதனையொட்டி அவருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது பொய்யாதநல்லூர் கிராமத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி 100 மீட்டருக்கு தொலைவில் நின்று உதயசூரியன் சின்னத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் அன்பழகன் மற்றும் கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். அப்போது அங்கு வந்த அதிமுகவினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பொய்யாநல்லூர் முகாம் செயலாளர் அன்பழகன் அரியலூருக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் அதிமுகவை சேர்ந்த சாதி வெறியர்கள் ஒட்டக்கோவில் கிராமத்தில் அன்பழகனை வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனைக் கண்ட அக்கிராம மக்கள் அன்பழகனை காப்பாற்றி அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் முகாம் செயலாளரை திமுக கூட்டணி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சின்னப்பா மற்றும் திமுக மதிமுக விசிக நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூரில் விசிக முகாம் செயலாளர் அன்பழகன் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பணியாற்றியதற்காக அதிமுக சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் குற்றவாளிகளின் கைது செய்யப்படவில்லை, இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளாா்.